रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सतमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तां श्रीरेणुवरतालयतीन्द्रमिश्रान् श्रीपराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वात्सदं श्रीषडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् आम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेण्ड्रुं तेन्कुरुहूरेण्ड्रुं मरुविनयवन्पुरुणलेण्ड्रुम் அருமறைகள்ந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதெறிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் கோழி மதிலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்ந்தார் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருவையரு போன் யாழிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடத்தீந்து தப்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளுப்த சசஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூர்யுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान वेंकटनाचार्य कविताकेसरी वेदाचार्यो मे सन्निधत्ता सदा पितामह पितामह सुत वरेण्यम शोपसूक्ते सहस्रशत्संख्यक भाष्यकारं सखारिनामानमहं प्रपद्ये அனுபவ பிரபந்தம் உபதேச பிரபந்தம் இல்லை. ஆழ்வார் தம்முடைய அனுபவத்தையே வெளியிடுகிறார். வெளியிடுகிறான் கூட சொல்வதில்லை, ஆழ்வாருடைய அனுபவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அது தானாக வருகிறது. அப்படிப்பட்ட அனுபவத்திலே பக்தி அனுபவத்திலே சிங்காரம் கலக்கிறது. பக்தி ஹி சிங்கார விருத்தியா பரிணமதி அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பக்தியே தான் ரொம்ப அதிகமா போனால் அது சிங்காரமாக மாறும் அப்படின்னு. ஏன்னா பக்தினா பிரீத்தி தானே, பிரீத்தியும் மரியாதையும் கலந்தது தானே பக்திங்கிறது. அப்போ சிங்காரமும் பிரீத்தி அப்படின்னு இருக்கும்போது அது சிங்காரமாக மாறுறதுல தப்பு இல்லையே என்பதாக சாதிக்கிறார். அப்ப பெருமாளைய நாயகனாகவும் நாயகியாகவும் ஆழ்வார்கள் பாவித்து நாயிகாபாவத்திலே பாசுரங்கள் எல்லாம் அருளி செய்யும் போது மகரிஷிகளுக்கு கூட கைவராத இந்த விதமான ஒரு பக்தி ஆழ்வார்களுக்கு எப்படி வந்தது என்று ஆச்சரியப்படுகிறார்கள் எல்லாருமே. மகரிஷிகள் வியாசர், அதுக்கப்புறம் சுக்காச்சாரியர், அதுக்கப்புறம் பராசரர் இவர்கள்லாம் அருளி செய்த புராணங்களை எல்லாம் பார்க்கும்போது பக்தி கோணம் குறவே கிடையாது. ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி அருளி செய்த பார்க்கும்போது பக்திக்கும் குறவு ஒரு குறவும் கிடையாது. பக்திக்கு ஆச்சரியமான காவிய அனுபவம் அப்படிங்கிறது இருக்கு, ஆச்சரியமான பகவத் அனுபவம் அப்படின்னு இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணாவதார அனுபவம்னா அதுலயும் ஒரு குறவும் கிடையாது, ஆச்சரியமான பகவத் அனுபவம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் எல்லாம் இருந்தாலுமே நாயிகாபாவத்தில் அவர்கள் வந்து அருளி செய்யல. அவர்கள்லாம் சின்ன திராவணம் எடுத்திருந்தால் சீதா பிராட்டினுடைய பாவத்தை சீதா பிராட்டினுடைய முகத்திலேயே பேசுறார்.
ஸ்ரீமத் பாகவதம் எடுத்திருந்தால் கோபிகா ஸ்ரீகளுடைய பாவத்தை கோபிகா ஸ்ரீகளுடைய முகத்திலேயே பேசுகிறார். ஆனால் சுவாமி நம்மாழ்வார் தாமே ஒரு கோபிகா ஸ்திரீயாக மாறிக்கொண்டு அவர் பாசுரங்கள் எல்லாம் அருளி செய்கிறார். தாம் அருளி செய்கிற பாசுரம் இது அவர்கள் முகத்தாலே அருளி செய்வதற்கட்டும், தான் தானாக இருந்து கொண்டு பராமகிருஷ்ண நாயகியாக இருந்து கொண்டு ஆழ்வார் அருள்கிறார். இது ஆழ்வார்களுக்கு மாத்திரம் ஒரு நிலம். இது மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இருக்கு. இரண்டாவது முக்கியமானது பார்க்கணும்னா அர்ச்சாவதார அனுபவம், அதாவது திவ்ய தேசங்கள்ல அர்ச்சாவதார அனுபவம் அப்படிங்கிறது மற்ற இதிகாச புராணங்கள்ல இந்த மாதிரி ஆச்சரியமாக பார்க்க கிடைக்காது. அது இங்கதான் ஆச்சரியமாக பார்க்க கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஆகா அதான் சுவாமி தேசிகன் சொல்றார், இதிகாச புராணங்களை எல்லாம் காட்டிலும் தொண்டர்க்கு அமுதுன்னு சொன்னால் ஆழ்வார் பாடல்கள் பிரதானம் அப்படிங்கிற பகவத் அனுபவம்னு வந்தாச்சுன்னா அப்ப இதிகாச புராணங்கள்லாம் காட்டிலும் இது ஒரு படி மேல இருக்கு. எம்பெருமானே இந்த அனுபவத்தை இவர்களுக்கு கொடுத்து நமக்கு கொடுப்பதற்காக இவர்களை அவதாரம் பண்ண வைக்கிறான் என்பது இதனுடைய ரகசியம். ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களுடைய பாடல்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆச்சாரியர்கள் இவர்கள்லாம் இதை விசேஷமாக எடுத்து சொல்லும்போது ஆழ்வாருடைய பாவத்தை சொல்லும்போதுதான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கிற அர்த்தமும் நமக்கு விசேஷமா புரியுது. இதோடு சேர்த்து பார்க்கும்போதுதான் ஸ்ரீமத் ராமாயணமோ ஸ்ரீமத் பாகவதமோ புரியுது. கோபிகா பாவத்துல ஆழ்வார் அருள் செய்யற பாசனங்கள்லாம் பின்னாடி வரப்போது, 9-10, 10-ம் 10 எல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப அழகுன்னு அப்படி ஒரு அழகு அனுபவம்னா அப்படி ஒரு அனுபவம். ஏன்னா ஆழ்வார் தான் கோபிகா ஸ்திரீயாகவே மாறி பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் இருக்கும். அந்த ரீதியிலே மனசை உருக்கும்படியாக நம்முடைய மனசையும் கூட பள்ளி போன்ற இருக்கக்கூடிய நம்முடைய மனசையும் கூட உருக்கும்படியாக ஆழ்வார்கள் அருள் செய்த இந்த நாயிகா பாவ பாசுரங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 10வது பாசனம் 9வது பாசனம் ஆயிடுச்சு. இப்ப கொண்டுல ஆடுகிறோ போனி மூடு ஆடுகிறோ என்கிற திருவாய் மொழியிலே 10வது பாசனம். வந்திருந்தும் உடைய மணி சேவலும் நீரும் எல்லாம் அந்தரம் ஒன்றுமின்றி அலர்மேல செய்யும் அன்னங்காள் என் திருமார்வர்க்கு என்னை இன்னறி இன்னவாரிவள் காண்பி நின்று மந்திரத்து ஒன்று உணர்த்தி உரையீர் மறுமாற்றங்களே. இந்த பாசுரத்திலே அன்னங்களை எல்லாம் தூது விடுகிறார், ஹம்ச பக்ஷிகளை தூது விடுகிறார். பக்ஷிகளே உங்களுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய உங்களுடைய சேவல்களுடன் அதாவது ஆண் பக்ஷிகளுடன் கூட சேர்ந்திருந்து கொஞ்சம் கூட விச்சேதம் பிரிவு என்பதே இல்லாமல் அங்கே பூக்களின் மேலே தாமரை பூக்களின் மேலே சம்சேஷ ரசத்தாலே மோகித்து கிடந்து இருக்கக்கூடிய அன்னங்களே, நீங்கள் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். எம்பெருமானிடம் போக வேண்டும். அங்கே என்னுடைய லட்சுமி பிராட்டியுடன் கூட இருக்கக்கூடிய சிவப்பதியான எம்பெருமானிடம் என் விஷயத்தை போய் சொல்ல வேண்டும். ஏகாந்தத்திலே அவன் இருக்கும்போது சொல்ல வேண்டும். அப்பொழுது அவன் சொல்லும் மறுபடி வார்த்தைகளை இங்கே எனக்கு வந்து உரைத்து எனக்கு ஆத்மதாரணத்தை செய்து வைக்க வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இங்கே போன பாசுரத்தில் சொன்ன அதே விஷயம்தான், எம்பெருமானிடம் என் திறம் சொல்லி அவன் சொல்லும் மறுமாற்றங்களை இங்கே வந்து சொல்ல வேணும் அப்படிங்கறதுதான் இருக்கீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அன்னங்களுக்கு விசேஷம் இருக்கு. இரண்டு வரிகளிலே அன்னங்களை பற்றி சொல்லுகிறார். வந்திருந்து உம்முடைய மணிச்சேவலும் நீருமெல்லாம் அந்தரம் ஒன்றுமின்றி அலர்மேல் அசையும் அன்னங்காள் அப்படின்னு. அதாவது இந்த அன்ன பட்சிகளுக்கு ஒரு பிரிவு இல்லாமல் இருக்கான். சேவலுமாக அன்னவுமாக இரண்டுமாக சேவலும் இங்க ஆண் அன்னத்துக்கு பெயர் போலருக்கு, அது சேவலும் அன்னவுமாக இங்கே சேர்ந்து இருந்து அதுவும் தாமரை மேலே அழகாக சேர்ந்து இருக்கான். தாமரைக்கு ஹம்ச பட்சிகளுக்கு இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்திலே அதெல்லாம் இருந்து கொண்டு அந்த சம்ஸ்கிருத போகத்தினாலே குடும்பத்தோடு எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடியபடினாலே அந்த ஒரு ஆனந்தத்தினாலே துள்ளி குதித்து கொண்டு தாமரை பூ அசைய அதிலே அன்னங்களும் அசைந்து கொண்டிருக்க அப்படி ஆச்சரியமாக அன்னங்கள் எல்லாம் இருக்கு. அந்தரம் ஒன்றுமின்றி அலர்மேல் அசையும் அன்னங்கால் அப்படின்னு நிச்சேதம் இல்லாமல், அந்தரம் அப்படின்னா நடுவில்
ஒரு பிரிவு அப்படின்னு அவர் அந்தரம் குருதே அப்படின்னு வேதத்தில் வரும். கொஞ்சம் அந்தரம் வந்தாச்சுன்னா வரும் அசத சிவயம் பவதி எம்பெருமான நடிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் அந்தரம் வரக்கூடாது. அந்தரம் வரக்கூடாதுன்னா நடுவில் விச்சேதம் வரக்கூடாது என்பதாக அர்த்தம். அந்த மாதிரி இங்கேயும் அந்தரம் அப்படின்னா இந்த ஆண் பக்ஷிக்கும் பெண் பக்ஷிக்கும் நடுவில் பிரிவு என்பது இல்லாமல் பொதுமே சேர்ந்து இருக்கிறதாம். அதனால அதற்கு ஒரு பல்லாண்டு பாடுகிற மாதிரியாக இந்த பாட்டிலே பாடுகிறார். அவைகளை கொண்டாடுகிறார். என்ன பாக்கியம், நான் பண்ணாத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் தான் என் நாயகனை பிரிந்து நான் வாடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களே அப்படின்னு என்னுடைய நாயகன் என்னை விட்டு போனா போ நன்றிக்கே சதா சம்ஸ்லே செய்க ரசிகங்களான புருஷ பக்ஷிகளும் ஸ்ரீ பக்ஷிகளான நீங்களும் அப்படிங்கிற என் கதை மாதிரி இல்லாமல் உங்களுடைய கதை ஆச்சரியமாக இருக்கிறதே அப்படின்னு கொண்டாடுகிறார். இங்க வந்திருந்து உம்முடைய மணிச்சேவலும் நீரும் எல்லாம் அங்க பாருங்க உம்முடைய மணிச்சேவல் அப்படிங்கிறது மணிங்கதா கொண்டாடத்தக்க அழகான அப்படின்னு அர்த்தம். சேவலுங்கிறது ஆண் பக்ஷி. உம்முடைய மணிச்சேவல் அப்படிங்கிற அன்னங்களை பார்த்து சொல்லி உங்களுடைய ஆண் பக்ஷிகளோடு கூட நீங்கள் சேர்ந்து இருக்கிறீர்களே அப்படின்னு இங்க அப்படி சொல்றதுக்கு ஒரு தாத்பரியம் ஒண்ணு இருக்கு, அது பின்னாடி வரப்போறது. அதாவது உங்களுடைய ஒரு ஸ்திரீகள் சொல்வதை கேட்கும்படி அங்கே ஆண் பக்ஷிகள்லாம் இருக்கான். வந்திருந்து உம்முடைய மணிச்சேவலும் நீரும் எல்லாம் அப்போ நீங்கள் எல்லாம் இங்கே வந்து இருக்கிறீர்கள் அப்படின்னா இங்கே வந்திருந்து அப்படின்னா எனக்காகவே நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பது போக தோன்றுகிறது அப்படின்னு. இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறதுக்கு நான் பண்ண பாக்கியம். அந்தரம் ஒன்றுமின்றி அலர்மேலகை மன்னங்கள் சிவபிரமணத்தில் அழகா வரும். மயூரஸ்து வனே நூனம் ரக்ஷதா நசிருதா பிரியாம் அப்படின்னு வரும். ஆண்மையில் பெண்மையில்லாம் சேர்ந்து இருக்கான். பெருமாள் ராமன் பார்க்கிறார், மயிலெல்லாம் சந்தோஷமா இருக்கு, மான் பார்க்கற மானெல்லாம் சந்தோஷமாக இருக்கு, எல்லா பக்ஷிகளும் சந்தோஷமா இருக்கு. மழைக்காலம் முடிஞ்சு விட்டது, முடிஞ்சு சரத்காலம் வந்து இந்த பக்ஷிகளுக்கெல்லாம் மழைக்காலம் தான் ரொம்ப கஷ்டமாயோ பாவம். பக்ஷிகளுக்கும் சரி மிருகங்களுக்கும் சரி எறும்பு முதலான ஜந்துகளுக்கும் சரி மழைக்காலம் தான் கஷ்டம். வெளியில எங்கி சத்துன்னு போக முடியாது, திடீர்னு மழையெல்லாம் வந்துடும், எல்லாரும் போயிடும். மழைக்காலம் முடிஞ்சு சரக்காலம்னு ஒரு காலம் வரும் இல்லையா, அந்த சமயத்துல பக்ஷிகளுடைய ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. இதே மாதிரிதான் மனுஷர்கள் கூட முன்னாடி இருந்தார்களாம். மனுஷர்கள்லாம் கூட இருக்கும்போது கூட சரக்காலத்துக்காக எவ்வாறு கொண்டு காத்திருப்பார்கள் அப்படின்னா இருக்கு. சரக்காலத்தை கொண்டாடும் போது இந்த ருத்து சம்ஹாரம் அப்படிங்கிற புத்தகம் ஒன்று இருக்கு, காளிதாசன் பண்ணு ருத்துக்களை கட்டியெல்லாம் வர்ணிச்சிருக்காங்க. என்னென்ன இருக்கு, சரத் இருக்கு, வசந்த இருக்கு, அந்த மாதிரியாக இதில் ஆச்சரியமாக எழுதியிருக்காங்க. என்ன கேட்டால் அந்தந்த காலத்திலே அனுபவிக்க வேண்டிய போகம் அப்படின்னு தனித்தனிப்பட்டதாக இருக்குமா. அப்போ மழைக்காலம் முடிந்து சரக்காலம் வரும்போது இதெல்லாம் ஆனந்தமா இருக்கும். திருமால் கிருஷ்ணன் இருக்கும்போது அப்போ வருஷா காலம் வந்தது, மழைக்காலம் வந்தது, அது முடிஞ்சு சரக்காலம் வரைச்சு இதெல்லாம் பார்த்தா பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஆனா என் கட்டி இப்படி ஆயிடுச்சு, நாயகியை விட்டு பிரிஞ்சு இருக்கும்படி ஆயிடுச்சு. லக்ஷ்மண பார்த்து சொல்ற லக்ஷ்மணா மயூரத்தை வனே நூலம் ரக்ஷதா நகரத்தை என்ன மயில் இருக்கே அது என்ன பாக்கியம் தெரியுமா, இந்த மயிலுடைய பெண்மையிலே ராட்சசன் கவர்ந்து கொண்டு போகலையே, நான் தானே நாயகியை பிரிஞ்சிருக்கேன், அவள் கிட்ட இந்த மாதிரி ராவணன் ஒரு ராட்சசன் கிடையாது போல இருக்கு, ஆணையும் பெண்ணையும் பிரிக்கக்கூடியவன் ஒருவன் கிடையாது போல இருக்கு. அந்த இடத்துல அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள், இந்த பட்சிகள்லாம் சந்தோஷமா இருக்கு, மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் பிச்சிட்டு பார்த்தா சுக்ரீவனும் சந்தோஷமா இருந்துட்டா. திருமாவுத்தர் மாத்திரம்தான் விராட்டியை பிரிந்து கஷ்டத்துல துக்கத்துல இருந்துருக்க அந்த காட்டுல அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி வீட்டில இங்க நாயகியும் சொல்லுகிறார், எனக்கு இப்படியா இருக்கு, நீ சரி இருக்கட்டும், நீங்கள் எனக்காக இங்கே வந்திருக்கிறீர்கள், அதுவும் இரண்டு பேராக இருக்கிறீர்கள், அதாவது தம்பதிகளாக இங்கே இருக்கிறீர்கள். அந்த தம்பதிகளாக இருக்கிறத பார்த்தான்னா என்ன தோணித்தான், நீங்கள் தம்பதிகளாகவே இருந்து கொண்டு அப்படியே எனக்கு தேவையான கயிறு கையத்தை எனக்கு தேவையான ஒரு காரியத்தை நீங்கள் செய்து வர வேணும் என்பதற்காக அதுகிட்ட பிரார்த்திக்கிறேன். உங்கள்லாம் நான் பிரிக்க போகல, நீங்கள் ரெண்டு பேருமே இருக்கும், ரெண்டு பேருமே சேர்ந்து எனக்காக போய் எம்பெருமான் கிட்ட போய் என் விஷயத்தை விஞ்ஞாபனம் பண்ணுங்கள் அப்படின்னு கம்சங்களை தூத்து விடுகிறார்.
പരമപദത്തിലെ സ്ത്രീ പുംസഭേദം ഉണ്ടായിരുന്നാലും അത് ദിവ്യ ദമ്പതികളുടെ കൈങ്കര്യത്തിൽ ഉപയുക്തമായി ഇരിക്കുമാ പോലെ ഇവറ്റനുടേ സ്ത്രീപേദമും തൻ കാര്യം ചെയ്ത് ഉപയുക്തം എന്നിരാൾ. രണ്ട് ദമ്പതികളാ രണ്ടുപേരാ ഇരിക്കാതാ இந்த பட்சிகள்னா இந்த பார்த்தோமே இருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆக ரெண்டு பேரும் இருக்காது, தனியா இருந்தாதான் கஷ்டம். ஏன்னு கேட்டா நாயகனை விட்டு நாயகியை பிரிக்கமே, நான் தூத்த அனுப்பணும் இப்போ. அப்ப இவரை பார்த்து அவரை விட்டு நீ போகணும்னு சொன்னோம். இவரை விட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம். அப்ப என்ன பண்ணுங்க கேட்டா ரெண்டு பேரும் தெளிஞ்சு போங்க, தப்பதிகளாக இருந்து என் காரியத்தை செய்யுங்கள் அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம் சாதிக்கிறேன். சீவை குண்டத்துறேன் ஸ்திரீ புருஷ பேதம் உண்டு அப்படின்னு சொல்றது. ஸ்திரீனும் புருஷனும் சீவை குண்டத்து போய் எதுக்கு ஸ்திரீ புருஷம் அப்படின்னு கேட்டா, ஐக்கியத்தை விசேஷமாக செய்வதற்காக ஸ்திரீகளாகவும் இருந்து கொண்டு புருஷர்களாகவும் இருந்து கொண்டு ஆத்மா தானே கைங்கரியம் செய்கிறது. ஒரு ஆத்மாவானது நான் ஸ்திரீயாக இருந்து கைங்கரியம் பண்ணணும்னா அப்படி கைங்கரியம் பண்ணலாம், நான் புருஷனாக இருந்து கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னா அப்படி கைங்கரியம் பண்ணலாம். விசேஷமான கைங்கரியங்கள்லாம் இவர்கள் செய்யற மாதிரி அவர்கள் செய்ய முடியாது, உதாரணத்தான் இருக்கு. ஆனால் செய்தியை கொண்டு சொல்ற ஆத்மாவுக்கு எப்படி வேணா செய்யலாம். அதனால அந்த மாதிரி ரீதியிலே கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு நினைச்சு ஸ்திரீ புருஷ பேதத்தை அவர்கள் தாமாகவே கற்பித்து கொண்டு உண்டாக்கி கொண்டு கைங்கரியத்தை விசேஷமாக செய்வார்களாம் எம்பெருமானுக்கு. அந்த மாதிரி ரீதியிலே இந்த பட்சிகள் இப்போது ஸ்திரீ புருஷர்களாக இருப்பது கூட தனக்கு சௌகரியமா தான் இருக்கு, ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமாக இருந்து என் காரியத்தை முடித்து தர வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அதுக்காகவே நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், நான் இருக்கக்கூடிய இடத்திலே வந்து எனக்கு என் பாக்கிய பலனாக இங்கே வந்து என் காரியத்தை செய்து கொடுக்க வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். வந்திருந்து உம்முடைய மணிச்சேவலும் நீரும் எல்லாம் அந்தரம் ஒன்றுமின்றி அலர்மேல் அசையும் அன்னங்கள். இந்த வந்திருந்துங்கிறத கடைசியில கூட கேட்கலாம், வந்திருந்து உணர்ச்சி உரையீ அப்படின்னு. அதான் எந்திரமான் சொல்லக்கூடிய மாற்றங்கள், மாற்றங்கள்லாம் எந்திரமான் சொல்லக்கூடிய மறு வார்த்தைகள், அதையெல்லாம் வந்து இருந்து உரையீர்னு போன பாட்டில சொன்ன மாதிரி நீங்கள் எந்திரமான் கிட்டிருந்து இங்கே வந்து என் அருகிலே இருந்து எனக்கு அந்த வார்த்தைகளை சொல்லி அருள வேணும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்திருந்தது பின்னாடி அர்த்தமாகும். அந்த புல்லான் அப்படிதான் சொல்லியிருக்கார். அதாவது எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே படும்படி என் திறம் விண்ணப்பம் செய்து அவன் அருளி செய்தவருடைய மாற்றம் கொண்டு என் அருகே வந்து இருந்து சொல்ல வேணும் என்று அனவரத சம்ஸ்லேஷிக போகமான அன்னங்களை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு. அதனால கடைசியில சாட்சாசம் அப்படிதான் சொல்லியிருக்கார். ஆனா அப்படியே வச்சுப்போம். அவன் பக்கல் இங்கே வந்து இருந்து என் பாசத்திலே இருந்து உரையீர் நீங்கள் சொல்ல வேணும் அப்படின்னு சொல்ற. இப்ப வந்திருந்துங்கிறத கடைசியில சேர்த்துக்கலாம். அப்புறம் எந்திரமாண்டம் போய் சொல்லணுங்கிறத என் திருமாக்கு இன்னவார் இவள் காண்மின் என்று மந்திரத்து ஒன்று உணர்த்தி உரையீர். நீங்கள் எந்திரமாண்டம் சொல்லும் போது அவன் ஏகாந்தத்தில் இருக்கும் திசையிலே அங்கே போய் சொல்ல வேணும். மந்திரத்து மந்திரம்னா ரகசியம் அர்த்தம், ரகசியமான சமயத்தில் போய் சொல்லணும். அதாவது எம்பெருமான் சபையிலே வீட்டிருக்கும் போது திருவோலகத்திலே சென்று அங்கே போய் சொல்ல வேண்டாம். ஏன்னா திருவோலகத்திலே என்னுடைய காரியம் சொல்ல முடியாது. திருவோலகத்திலே எப்படி அப்படின்னு கேட்டான்னா அது வந்து அந்நியபரனாக இருப்பாங்க, எத்தனையோ ஜெகத் தர்ஷனம் முதலான சிந்தையெல்லாம் இருக்கும். ஆனால் என்னுடைய வார்த்தை என்பது ரகசியமான வார்த்தை, அதை திருவோலகத்திலே சொல்ல வேண்டாம், திருப்பள்ளியிலே வந்து நீங்கள் சொல்லி வேணும் அப்படின்னு சொல்றார். இன்னொரு காரணம் என்ன சொல்றாரு கேட்டா, அங்கே பிராட்டி இருக்கிறபடியினாலே பிராட்டி சன்னதியிலே சொல்லி ஏகாந்தத்தில் பிராட்டி இருக்கும் போது இந்த விஷயத்தை சொல்லி எழுத வேணும். திருவோலக்கத்திலே எழுந்திருள் இருந்த சமயத்தில் அந்நியமப்போது சொல்லாதே அவ்வோலக்கம் கிளம்பி திவ்ய அந்தப்புறத்திலே எழுந்திருளினால் அங்கே பிராட்டியினுடைய திவ்ய சன்னிதியிலே திருவுள்ளத்திலே படும்படி திறம் விண்ணப்பம் செய்து அப்படிங்கிற இந்த சமயத்துல சொல்லணும். எல்லாத்தையும் அந்த அன்னத்துக்கு சொல்லி கொடுக்குற சபையில போய் சொல்றதெல்லாம் அது பெரிய 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 ரக்ஷணம், ஜெகத் ரக்ஷணம் முதலானதெல்லாம். இது ரக்ஷணம்ங்கிறத காட்டில இங்க முக்கியம் என்ன கேட்டான்னா இவனுடைய பிரேமம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கு. அதனால இதை மந்திரத்திலே சொல்ல வேணும், ரகசியமாக ஏகாந்தத்திலே சொல்ல வேணும் என்பதாக இந்த தாற்பயம். திருப்பாவையினை பார்த்தோமானால் போய் கொடுத்த நாச்சியார் எம்பெருமானை பள்ளி உணர்த்தி எழுந்திரா எழுந்திரா அப்படின்னு சொல்லி நான் எழுந்தபோது இங்கே இந்த பள்ளி கேட்க வேண்டாம், கீழே கேட்க வேண்டாம், என்னுடைய விண்ணப்பத்தை நீ அங்கே அதாவது
சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் அந்த காரியம் ஆராய்ந்தீர் பிரார்த்திக்கிறார். பள்ளிக்கட்டில் வார்த்தை வேண்டாம், சீரிய சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு யாம் அந்த காரியம் ஆராய்ந்தருள் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இங்க பார்த்தா அதுக்கு நேர் எதிராக இருக்கு. சீரிய சிம்மாசனத்தில் இருக்கான், ஏகாந்தமாக இருக்கக்கூடிய பள்ளி அறையிலே என்னுடைய விண்ணப்பம் செய் என்பதாக சொல்லுகிறார். ஏன் கேட்டானா, ஆட்சியார் செய்கிறது சரணாகதி, அப்பதான் அங்கேயும் பிரேமம் தான் இருக்குன்னா கூட, முக்கியமாக கறவைகள் பின் சென்று தானும் சேர்ந்து உண்போம், அறிவுன்றம் இல்லாத ஆய்குலத்தை உந்தன்மை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் அப்படின்னு சொல்லி உந்தனோடு ஒருவேல் நமக்குன்னு சொல்லி இறைவா நீதாராய் பறை அப்படின்னு சொல்லப்படினாலே, பிரதானமா சரணாகதியை சொல்லப்படினாலே, அந்த ரட்சகத்துவத்துக்கு ஏற்ற இடமான திருவோலக்கத்திலே சீரிய சிங்காசனத்திலே இருந்து யாம் அந்த காரியத்தை ஆராய்ந்தருள் அப்படின்னு சொல்றார். ஆக திருப்பாவைங்கிறது சரணாகதியை பிரதானமாக சொல்லுவது. இங்கே என்ன சரணத்தை பிரதானமாக சொன்னாலே இந்த இடத்துல இங்கே வந்து மந்திரத்திலே அவளை செய்ய அப்படின்னு இருக்கும்போது என்னுடைய சேர செல்ல வேணும் அப்படிங்கிற என் திருமார்வர்க்கு, என்னுடைய திருமார்பன்னா பிராட்டியின் தன்னுடைய திருமார்பிலே கொண்டவன் என்பதா, திருநா பிராட்டி திருமார்பிலே கொண்டவன் அப்படின்னா அப்ப என்னுடைய எம்பிரான் அப்படின்னு அர்த்தமாகும். ஆனால் அப்படி அர்த்தம் சொல்லல, என் அப்படிங்கறத திருங்கிறதுல சேர்க்கிறாள். என்னுடைய திரு இருக்காளே அவரை தன் திருமார்பிலே கொண்டவன், எனக்கு சுவாமினியான பெரிய பிராட்டி யாரே திருமார்பிலே உடையவரான சுவாமிக்கு அப்படின்னு சாக்கா சுவாமி சாதிக்கிறார். எதனால அப்படின்னு கேட்டான்னா, புருஷகாரம் அப்படிங்கிற ஒரு பலம் பிராட்டிக்கு இருக்கிற அப்படின்னாலே, சீதா சமக்ஷம் காபுஸ்தம் இதம் வசனம் அப்ரவீது அப்படின்னு வரும். இளையபெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டானா, பெருமாள் காட்டுக்கு போறார் அப்படின்னு தெரிஞ்சுது. உடனே தானும் காட்டுக்கு போகணும்னு அவருக்கு ஆசை. ஏன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இதை காட்டிலும் நல்ல ஒரு சந்தர்ப்பங்கிறது கிடைக்கவே கிடைக்காது அவருக்கு. இங்க இருந்தா யாரும் ஒழுங்கா கைங்கரியம் போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரமானபட்டு ஓயாமல் எப்பவுமே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளோட கூடவே இருந்தது, பெருமாளுக்கு உடாமல் எப்பவும் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையிலே இருக்கிறவர். இப்ப பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்துல இருந்தார். என்ன கேட்டா, அவருக்கு அந்த பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா அப்ப நாம வந்து அவருக்கு சேஷவிருத்தி பண்ணிட்டு இருக்கலாம், நமக்கு இன்னும் நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் கிடைக்கும். அதனால அவர் என்னென்ன சொல்றாரோ அதையெல்லாம் நாம ஆச்சரியமாக செய்து கொண்டு, ஏன்னா அவருக்கும் பொறுப்பு அதிகமாச்சுன்னா இவருக்கு ரொம்ப சந்தோஷம், நமக்கு நிறைய கைங்கரியங்கள்லாம் கிடைக்குமே அப்படின்னு உற்சவம் வந்துட்டுனா கைங்கரிய வீரர்கள்லாம் சந்தோஷப்படுவார்கள் இல்லையா, அந்த மாதிரியாக இவர் வந்து பட்டாபிஷேகம் அப்படின்னா இன்னும் சந்தோஷம் அப்படி இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கேட்டா, பட்டாபிஷேகம் நின்று போயிட்டு பெருமாள் காட்டுக்கு போக போறார் அப்படின்னா உடனே ரொம்ப பத்தான சரி, அதனால என்ன பட்டாபிஷேகமா இருந்தா என்ன, காட்டுல இருந்தா என்ன, நமக்கு வேண்டியது கைங்கரியம் தானே, எங்க இருந்தாலும் என்ன, எம்பெருமானுக்கு கைங்கரியம் விசேஷம், அதுவும் காட்டுல கைங்கரியும் விசேஷம். ஏன்னா அங்க யாருமே கிடையாது, பட்டாபிஷேகமான பெருமாள் பெருமாள் சுத்தி பத்து பேர் உட்காந்துருப்பான், அவர் சொல்ற காரியத்தெல்லாம் செய்யறதுக்கு காத்துட்டு இருப்பார்கள், அந்தரங்கமானவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அபிஷியல் அப்படிங்கிற மாதிரியா. ஆனால் காட்டுல யாருமே கிடையாது, அப்ப பெருமாளுக்கு நாம தான் சகல விதமான கைங்கரியம் பண்ணுவதற்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்த இதை பெருமாள் கிட்ட எடுத்து சொல்லி, பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சு, பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி இதை வாங்கணும், இந்த கைங்கரியத்தை வாங்கணும். அதனால சரணாகதி பண்ணி பிரார்த்திக்கணும், அப்ப அவர் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா, என்ன பண்ணா அவர் ஏற்றுக்கொள்வார், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த சமயம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, பெருமாள் வந்து அப்பதான் வந்து சீதா பிராட்டியை பார்த்துட்டு வர, சீதா பிராட்டி கிட்ட பெருமாள் சொன்னேன், நான் மாதிரி காட்டுக்கு போனோம் நீர் இங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சீதா பிராட்டி அதெல்லாம் முடியாது, நானும் கட்டாயம் வரத்தான் வருவேன், உண்மை காட்டுக்கு போக சொன்னா என்ன போக சொன்னா மாதிரிதான், உண்மை பிரிஞ்சு என்னன்னு இருக்க முடியாதுன்னு அற்புதமான வார்த்தைகளை என்ன சொல்லி பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு அவருடைய பிரிவு தாங்க முடியாமல் ஓ என்று அழ, பெருமாளும் சீதா பிராட்டி வந்து புரிஞ்சு கொண்டபடினாலே சகதர்மச்சரி பவ அப்படின்னு அருளி செய்த, என்னோட கூடவே நீ சகதர்மச்சரியாச்சே, என்னுடைய கூடவே வருபவளாச்சே. அந்த சகதர்மச்சேரிங்கிற சப்தத்துக்கு அர்த்தத்தையே இப்ப சீதா பிரேட்டை தான் அழகா சொல்றார். சீதா பிரேட்டை தான் அழகா காண்பிக்கிறார், காட்டுக்கு போனாலும் உம்மோட தர்மம் செய்வதற்கு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனால பெருமாள் என்ன பண்ணா, சகதர்மச்சேரி பவ அப்படின்னு சொன்னார். சீதா பிராட்டியினுடைய கையையும் பிடிச்சிருந்த அவர்கள் ரெண்டு பேருமாக வந்தார்கள். இந்த பெருமாளிடம் எப்படி பிரார்த்திக்கலாம், நானும் வரேன், ஏன்னா அவர் ஒத்துக்க மாட்டாரு பெருமாள் வந்து, நான் தான் காட்டுக்கு போனோம், அப்பா என்னதான் போச்சு சார், நீ இங்க இருந்து அம்மாவை பாத்துக்கோ, நீ இங்க இருந்து அப்பாவை பாத்துக்கோ, நீங்க இருந்து ராஜ்யத்தை பாத்துக்கோ, இப்படி எல்லாம் ஏதாவது சாக்கு சொல்லுவார அப்படின்னு சக்கோண பெருமான் கவலைப்பட்டிருந்த போது, பெருமாளும் பிராட்டியுமாக வந்தாரா அந்த இடத்துல அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருச்சு. இனிமேல் நம்ம காரியம் நடந்துரும்,
ஏனா பக்கத்துல பிராட்டி இருக்க புருஷகாரமாக பிராட்டி இருக்கிறபடினாலே நமக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை நாம ஆச்சரியமாக நாம கைங்கரியத்துக்கு பிராப்தமான கைங்கரியத்துக்கு நமக்கு பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால சீதா சமக்ஷம் காகுத்தம் அப்படின்னு சீதா பக்கத்துல சீதா பிராட்டி இருக்கும்போது அந்த விஷயத்தை சொல்லணும்னாரா சீதா முவாச்ச அதி யசாக ராகவன் ச மகாவிரதம் அப்படின்னு வரும் சீதா சீதா பிராட்டியும் பார்த்து சொன்னார் பெருமாளையும் பார்த்து சொன்னார் இனிமேல் நமக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும் அப்படின்னு பவாம்சு சக வைதேக்கியா கிரிசானுஷு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சுபதிஷ்டதே எனக்கு என்ன பாக்கியம் பாருங்க இப்ப நான் உங்ககிட்ட இந்த உபாயத்தை பண்ணும்போது பக்கத்துல பிராட்டியோடு கிடக்கு அதனால எனக்கு உபாயம் கழிக்க போறது அது மாத்திரம் இல்லாமல் காட்டிலே போன போதும் அந்த காட்டிலே இருக்கும் போதும் உமக்கு மட்டுமா நான் கைங்கரியம் பண்ண போறேன் பவானுக்கு சக வைதேக்கியா சீதா பிராட்டியோட கூட தானே நீ காட்டில இருக்க போறீர் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு தானே நான் கைங்கரியம் பண்ண போறேன் இதை காட்டுல பரம பாக்யம் எனக்கு எதுவுமே கிடையாது பாக்யமும் கிடையாது போக்யமும் கிடையாது உமக்கு மட்டும் கைங்கரியங்கிறத காட்டிலும் சீதா பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கைங்கரியம் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப போக்யம் அந்த மாதிரி உபாய தசையிலும் பல தசையிலும் இரண்டு தசையிலும் திவ்ய தம்பதிகளையே எனக்கு உத்தேசியராக கிடைக்க பெற்றேன் அப்படின்னு சர்க்கண பெருமான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் அமிடே பெருமாள் அந்த ரீதியிலே இங்கே வந்து என் திரு அப்படிங்கிறார் என்னுடைய காரியத்தை முடித்து கொடுக்கக்கூடியவர் பிராட்டி தான் அந்த பிராட்டியை திருமார்பிலே கொண்டவன் என் பெருமான் அப்படிங்கிறதுனால என் அப்படிங்கறத திருவுல போய் சேர்த்துக்கணும் என்பதாக சொல்றார் இப்போ என் திருமார்வர்க்கு என்னை இன்னவாரிவள் காண்பின் என்று அங்க போய் என்ன சொல்லணும்னு கேட்டான்னா என்னை பத்தி சொல்லணும் என்ன வார்த்தை சொல்லணும்னு ஒரு வார்த்தை அழகு சொல்ற இன்னவாறு இவள் காண்மின் இந்த மாதிரி இவ இருக்கா பாருங்க அப்படின்னு என் நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லணும் நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி இதான் விஷயம் இந்த மாதிரிலாம் உண்மை பிரிந்து இத்தனை வியசனப்பட்டு கொண்டு இவள் இருக்கிறாளே என்று இன்னவாறு இப்படியெல்லாம் இவள் இருக்கிறாள் இதை பார்த்துக்கோங்க நீங்க என்பதாக எம்பெருமானிடம் போய் சொல்ல வேணும் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இன்னவாறு இவள் காண்மை இன்னவாறுனா இந்த மாதிரி தன் உடம்பை காட்டணும் அம்சம் வெள்ளையா இருக்கும் இல்லையோ பாரு என்ன மாதிரிதான் அவளும் இருக்காள் நான் எப்படி வெளுத்து இருக்கிறேனோ அதே போல அவளும் உடல் வெளுத்து இருக்கிறாள் உண்மை பிரிந்த துக்கத்தினாலே உடல் முழுதும் வெளுத்து போய் இருக்கிறாள் அப்படின்னு அதுக்கு உதாரணமாக ஓன் உடம்ப காமிச்சு இந்த மாதிரிதான் அவளும் இருக்காள் என்பதாகவும் சொல்லலாம் அப்படின்னு தாத்பரியம் சொல்றார் அங்கே பிராட்டியினுடைய திவ்ய சன்னதியிலே திருவுள்ளத்திலே படும்படி என் திறம் விண்ணப்பம் செய்து அப்படின்னு சொல்ற இவள் இன்னவாறு இவள் இப்படிப்பட்ட பிரகாரத்தை உடையவளானாள் என்று இல்லட்டா இன்னொரு அர்த்தம் தன் பிரகாரம் வாச்சா பக்தும் சக்கியம் அல்லாமையாலே இன்னவாறு என்று சாமானியன்னு சொல்லுகிறாள் அர்த்தத்தோட இவள் இப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டா என்ன கேட்டா அது எப்படின்னு சொல்றது கஷ்டமா அந்த அளவு இவள் துக்கத்துல இருக்கா அதனால அது இப்படி பொதுவாக சொல்ல முடியுமே தவிர இவள் எப்படி பிரிந்து எந்த கஷ்டத்துல இருக்கா என்பதை வாக்கினாலே சொல்ல முடியாதுபடினாலே இதை நான் எப்படி சொல்வேன் என்பதால் சொல்றா இல்லையா அந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்று உங்கள் உடம்பை காட்டுங்கள் இன்னவாறு காண்பேன் என்று தவளமான உங்கள் உடம்பை காட்டுங்கள் என்று கருத்தாலே இப்படி நிர்தேசிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும் ஒரு உடல்லாம் வெறுத்து போயிருக்காளே அம்சம் போல ஆயிட்டாளே அவள் அப்படின்னு நீங்க காமிச்சு சொல்லலாம் அப்படின்னு இவள் இன்னவாறு இவள் காண்பின் என்று மந்திரத்து ஒன்று உணர்த்தி உரையீர் மறுமாற்றங்களே அப்போ எம்பெருமான் தரக்கூடிய மறுமாற்றம் இருக்கு இல்லையா அதாவது பதில் சொல் அதை என் அருகே வந்திருந்து சொல்ல வேணும் என்பதாக அன்னங்களை குறித்து சொல்லுகிறாள் இப்போ சாட்சாத் பிள்ளானுடைய வார்த்தையை பார்ப்போம் திருவோலக்கத்திலே எழுந்தருளி இருந்த சமயத்தில் திருவுள்ளம் அந்நியவரமாயிருக்கும் போது உள்ளாலே அவ்வோலக்கம் கிளம்பி திவ்ய அந்தப்புறத்திலே எழுந்துருளினால் அங்கே பிராட்டியினுடைய திவ்ய சன்னதியிலே திருவுள்ளத்திலே படும்படி என் திறம் விண்ணப்பம் செய்து அவன் அருளி செய்திருந்த மறுமாற்றம் கொண்டு என் அருகே வந்து இருந்து சொல்ல வேணும் என்று அனவரத சம்சேஷிக போகமான அன்னங்களை குறித்து சொல்லுகிறாள் மாற்றங்கள் ஆய்ந்து கொண்டு மதுசோத பிரான் அடிமேல் மாற்றங்கள் பூம் பொயில் சூழ் குருகூர் சடகோபன் சொன்ன தோற்றங்களாயிரத்துள் இவை ஒரு பத்தும் வல்லார் ஊற்றின் கண்ணுன் மணல் போல் குருகான் நிற்பர் நீராயே என்பதாக அலசுருத்தி பாசுரம் இங்கே எம்பெருமான் மதுசூத வீரான் அப்படின்னு மதுவை அதாவது வேதத்தை அபகரித்த மதுவை கொண்டு மதுசூதன் என்பதாக உபகத்தை கொண்டு பரம உபகரக்கூடிய
அந்த எம்பெருமான் அவனுடைய திருவடியில் அச்சரியமான திவ்ய கந்தம் இருக்கக்கூடியது. அந்த கந்தங்களையெல்லாம் சுமந்து கொண்டு திருக்குருகூரிலே பூம் பொழில்கள் எல்லாம் இருக்கின்றன. உத்தியானங்கள், அப்படிப்பட்ட உத்தியானங்கள் சூழ்ந்து திருக்குருகூரிலே இருக்கக்கூடிய சாமி நம்மாழ்வார் சொன்ன 10 பாசுரங்கள் எல்லாம் மாற்றங்கள் ஆய்ந்து கொண்டு இந்த 10 பாசுரங்களிலே இருக்கக்கூடிய சப்தங்களை எல்லாம் நன்று விசாரமாக நன்கு ஆய்ந்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் எத்தனை பரம போக்கியமாக இருக்கின்றன, எப்படி மதுரமாக இருக்கின்றன என்பதை எல்லாம் எம்பெருமானுக்கு தக்கபடி இவையெல்லாம் ஆழ்ந்து பார்த்து கொண்டு ஆழ்வார் அருளை செய்த 1000 பாசுரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஆயிரத்துள் தானாக தோன்றின. ஆய் உள்ள இருக்கக்கூடிய பாவம் தானாக தோன்றும்படி இருக்கக்கூடிய 1000 இந்த ஒரு 10 பாசுரத்தையும் வல்லவர்களுக்கு என்ன பலன் என்று கேட்டால், அவர்கள் இந்த 10 பாசுரத்தை அனுசந்தித்துக் கொண்டு அப்படியே உருகிக் கொண்டு நிற்பார்கள் என்பதுதானே பலன். ஊற்றின் கண் நுண்மணல் போல, எப்படியானால் ஜலம் ஊறக்கூடிய இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய மணல் அப்படியே உருகி உருகி பெய்யுமோ அந்த மாதிரி ரீதியிலே இவர்கள் எம்பெருமானுடைய இந்த அனுபவத்தை பெற்று உள்ளம் உருகி கொண்டே நிற்பார்கள். அவர்களுடைய பிரேமத்துக்கு ஒரு குறைவில்லாமல் இருக்கும் என்பதாக இதுவே தான் பலன் என்று அருள் செய்கிறார். அதாவது திருவாய்மொழிக்கு முக்கியமான பலன் என்ன கேட்டால் திருவாய்மொழி அனுபவம் தான் பலன். ஆழ்வார் வந்து 10 பாசுரம் ஆச்சுன்னா ஒரு பலன் சாதிக்கிறார். எப்போ பார்த்தோன்னா அப்படி பார்த்தோன்னா 10 பாசுரத்துக்கெல்லாம் ஒரு பலன் சாதிக்கிறார் அப்படின்னா 100 கிட்டத்தட்ட 100 பலன் சொல்லிருக்கார் அப்படின்னு ஆகும். வைகுண்டமே கிடைக்கும் அப்படிங்கிறார். வைகுண்டமாகவும் தம்மூருக்கு பல எத்தனையோ சொல்றார், எத்தனையோ பலன்கள்லாம் சொல்றார். ஆனா எல்லாத்த காட்டிலும் முக்கியமான பலன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த திருவாரூரில் அனுபவம் தானே ஒரு சிறந்ததான ஒரு பலன் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால அதை ஸ்பஷ்டமாக சொல்றார். ஆழ்வார் எப்படி உருகி நிற்கிறாரோ அதை போல எம்பெருமானை நினைத்து நமக்கும் உள்ளம் உருக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதா இந்த திருவாய்மொழியினுடைய ஒரு ஆச்சரியமான பலன் அப்படின்னு சொல்லணும். இதை சொல்லும்போது மாற்றங்கள் ஆய்ந்து கொண்டு மதுசூத விரான் அடிமேல் அப்படின்னு அடிக்கிற மதுசூத விரான் அடிமேல் அருள் செய்த திருவாய்மொழி அப்படின்னு. மதுசூதன் அப்படின்னா மதுவை சம்மரித்தவன் தெரியும், அதாவது நம்மளுடைய விரோதிகளை எல்லாம் போக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இங்க சாக்கா இங்க பிள்ளான் வந்து அழகா ஒரு விஷயம் சொல்ற, பொலிந்து நின்ற பிரான் திருவடிகளிலே நாற்றங்கள் பூம்பு சூ குருகூர் சடகோபன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது பிரான் அப்படின்னு சொல்லு, மதுசூத பிரான் அப்படின்னு சொல்லு, மதுசூத பிரான்ங்கிறதுனால பொலிந்து நின்ற பிரான் அர்த்தம் சாதிக்கிறார் இங்க. ஏன்னா ஆழ்வார் திவ்யதேசத்தை எதுவும் குறிப்பாக இங்கே அருள் செய்யவில்லை. ஆனால் கூட முன்னாடி கூட திருக்கோளூர் அப்படின்னா திவ்ய தேசங்கள்லாம் பார்த்தோம் இல்லையோ, அந்த மாதிரியே திவ்ய தேசங்கள் அருளி செய்யல. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா தங்க ஊரை பத்தி தான் சொல்லிருக்காரு. ஏன்னா பின்னாடி குருகூர் சரகோபன் சொல்ல முடியினால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொழிந்து நின்ற பிராங்க எந்திரமான் விஷயமாகத்தான் அருளி செய்திருக்கேன். வேற திவ்ய தேசத்தை சொல்லாதபடினாலே அந்த திவ்ய தேசத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன பிரான் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு இல்லையா, அந்த பெருமானுக்கு தானே பொழிந்து நின்ற பிரான் அப்படின்னு திருநாம். பிரான் அப்படின்னா பரம உபகாரகன் என்பதாக அர்த்தம் இல்லையா. அதனால அந்த பொழிந்து நின்ற பிரான் அவனை சொல்வதாக இங்கே பிள்ளான் சாதிக்கிறார். பொழிந்து நின்ற பிரான் திருவடிகளிலே நாற்றங்கள் பூம்பொழில் சூழ் குருகூர் சடகோபன் அவனுடைய திருவடிகளிலே அருளி செய்த திருவாய்மொழி இந்த 10 பாசுரங்கள். நாற்றங்கள் பூம்பொழில் சூழ் அப்படின்னு நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய கோயில்களை கூடியிருக்கும். அதாவது எம்பெருமானுடைய ஒரு சம்பந்தத்தினால இன்னும் வாசனையெல்லாம் புஷ்பங்களுக்கு அதிகமாகும். பகவத் சம்பந்தம் வந்தா புஷ்பத்துக்கு வாசனை அதிகமாகும். பகவத் சம்பந்தம் இருந்தால் பெருமாளுடைய பிரசாதத்துக்கு ரசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். பகவத் சம்பந்தம் இருந்தால் நமக்கும் ஞான முக்தினா ஒரு எல்லாமே அதிகமாகும். அந்த ரீதியில அப்படி இருக்கக்கூடிய குருகூரிலே இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தார். தோற்றங்கள் ஆயிரத்துள் தோற்றங்கள் அப்படின்னு திருவாமியை சொல்றார். தோற்றங்கள்னா தோன்றின பாசுரங்கள் என்பதாக அர்த்தம். அருளி செய்த பாசுரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாதான், ஆழ்வார் வாயிலே தோன்றின பாசுரங்கள் அப்படின்னு சொல்லணுமா. ஏன்னு கேட்டா உள்ள இருக்கிற அனுபவம் தானே பாசுரங்களாக வெளிவந்தன அப்படின்னு. அருள் செய்துன்னா நம்மள ஸ்லோகம் பண்றோம் வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னாலோ ஒரு ஸ்லோகம் பண்ணணும் அப்படின்னாலோ ஒரு கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னாலோ நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டா மனசுல அப்படியே யோசிச்சு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அப்படின்னு இது சேர்த்து கஷ்டப்பட்டு பதங்களை எல்லாம் சேர்த்து ஒரு ரீதியிலே பண்ணுவோம். ஆனா ஆழ்வார் ஒண்ணுமே நினைக்கலையாம், இந்த பதம் போடலாமா அந்த பதம் போடலாமா இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவர் நாயிகா பாவத்துல இருந்தபோது மனசுக்குள்ள என்ன இருந்தது அது அப்படியே வார்த்தையாக வெளியில வந்தது. அதைத்தான் அசங்கல்ப பூர்வகமாக அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு சங்கல்பம்லாம் ஒண்ணும் கிடையாது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமாங்கிறது கிடையாது.
அசங்கல்பூர்வக சத்விஷய நிறைச்சி செய்ய அனுராக பிரேரித்தனாய்கொண்டு அதிமதுரமாய் மிருதுவாயிருந்த சொற்களானே ஆயிரத்தொள் இத்திருவாய்மொழியில் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணி இந்த பதம் போடணும் அப்படின்னும் இந்த அர்த்தம் சொல்லணும் அப்படின்னும் அது கிடையாது. மனசுக்குள்ள என்ன அர்த்தம் எந்திரமான் கிட்ட ஓடிக்கொண்டிருக்கிறதோ உள்ளுக்குள்ள அந்த அர்த்தம் அப்படியே தானே திருவாயாக திருவாய் வழி வழியாக திருவாய் மொழியாக இப்படி வெளியில வந்து கொண்டிருக்கு இல்லையா, அதான் தோற்றங்கள் அப்படின்னு சாதிக்கிறேன். ஸ்லோக ஸ்லோகத்வமத்யாகதைதி வதத சுத்த கோதாரண்ணவோத்யன் நானா கல்லோலநாத அனுபவ பரீவாக அப்படின்னு சுவாமி தேசிங் சாதிக்கிறார். வால்மீகி என்ன பண்ணாராம், அவர் முதல் முதல்ல ஒரு ஸ்லோகம் ஒன்று பண்ணார், மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாக யத் கௌஞ்சம் சுனாதேகம் அவதி காமமோஹிதம் அப்படின்னு ஸ்லோகம். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் இதான் சம்ஸ்கிருத முதல் ஸ்லோகம், இதுதான் இதுக்குள்ள ஸ்லோகம் கிடையாது, வேத மந்திரங்கள் தான் உண்டே தவிர ஸ்லோகம்னு ஒன்று சம்ஸ்கிருத்தில் கிடையாது. இதுதான் ராமாயணத்தில் ஸ்லோகம் தான் முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பற்றி அழகாக சொல்கிறார், இந்த ஸ்லோகத்தை ஸ்லோகமாக பண்ணணும்னு அவர் நினைக்கலையா, ஏன்னா அந்த காலத்தில் ஸ்லோகம்லாம் பண்ண மாட்டான், வேதம் சொல்லுவோம் அவ்வளோதானே தவிர மற்றெல்லாம் பேசுவானே தவிர ஸ்லோகம் பண்ணுறது காவியம் பண்ணுறதுங்கெல்லாம் கிடையாது. வால்மீகி தான் ஆதிகவி, ஸ்ரீமத் ராமாயணம் தான் ஆதி காவியம் அப்படி. ஆனால் அவர் வாயில் ஒரு ஸ்லோகம் வந்துருச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு ஸ்லோகம் இருந்தது மனசுக்குள்ள, அந்த ஸ்லோகமே இப்படி ஸ்லோகமாக ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்றார். ஒரு ஆண் பக்ஷியும் பெண் பக்ஷியும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு வேடனானவன் ஆண் பக்ஷியை கொண்டுட்டான். அதை பார்த்தோன்னே இவர் காருண்யத்தினாலே இவருக்கு வந்து பத கருணவேதித்வாது அதர்மோயம், என்ன இது அதர்மாக்கே மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டார். பக்ஷி அடிக்கிறதே தப்பு, அதுலேயும் ஒரு விபுணத்துல இருக்கக்கூடிய பட்சிகளை அதுவும் ஆண் பக்ஷியை போய் அடிக்கிறானே அப்படின்னு மனதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அப்போ அவருடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சோகம் இருக்கும் இல்லையோ, அது போய் ஒரு வார்த்தையாக வெளியில் வருது, அவரையும் மீறி வார்த்தையாக வெளியில் வருது. வரும்போது பார்த்தா அது ஒரு ஸ்லோகமாக ஆயிடுச்சு, ஒரு சோகமே ஒரு ஸ்லோகமாக ஆயிடுச்சு. அவருக்கே ஆச்சரியமா இருக்கு, என்ன சோகமே ஸ்லோகமாக ஆயிடுச்சே அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் தான் பிரம்மா வந்து அனுகிரகம் பண்ணி நிறைய சோகங்கள்லாம் நீர் பண்ணணும், அது மொத்தமும் அனுபவத்தினுடைய இதுவாக வரணும் அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் சீதா பிராட்டி பெருமாளை பிரிந்து இவருக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தார், வால்மீகி ஆசிரமத்தில் தங்கியிருந்தார், அவர் ஸ்ரீமத் ராமாயணம் பண்ணார் அப்படின்னு சொல்லியா. ஸோ வால்மீகியுடைய ஸ்ரீமத் ராமாயண அனுபவம் கூட அது கூட ஒரு அனுபவம் தான், அது ஸ்ரீமத் ராமாயணங்கிறது கூட என்ன சீதா பிராட்டியை பார்த்து பார்த்து பண்ணுது, பக்கத்தில் சீதா பிராட்டி இருக்கார், பெருமாளை பிரிந்து சீதா பிராட்டி இருக்கிறதை பார்த்து 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 அவர் பண்ண காவியம் அது. ஸ்லோக ஸ்லோகத்வம் அபியாகதா அப்படின்னு எப்படி இருக்கோ அந்த மாதிரியாகத்தான் இங்கே ஆழ்வாருடைய ஒரு உள்ள இருக்கக்கூடிய பாவம் இருக்கும் இல்லையோ, அதுதான் திருவாய்மொழியா வருதே தவிர நான் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படி எல்லாம் பண்ணணும் இந்த பாவம் இருக்கணும் அப்படின்லாம் பார்த்து பண்ணலை. நாயிகா பாவங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் நாமெல்லாம் பார்த்து வர வச்சு பாட்டா பண்ணிலாம் வராது, உள்ள இருக்கணும் தானா வரணும் அப்படிதான் நாயிகா பாவம் வருமே தவிர, ஏன்னா வர வச்சுக்கிறேன்னா வர வச்சுக்க முடியாது, இல்லை நான் அதை பாட்டில் பண்றேன்னா பாட்டில் பண்ண முடியாது. அப்படியாக ஆழ்வார் ஆச்சாரிய சுவாமி தேசிக நாயிகா பாவத்தில் இருந்தாருன்னா அப்படிதானே. அதனால சோக ஸ்லோக தொங்குற ரீதி அப்படின்னு சொல்லுவா பொதுவாக. இந்த திருவாயுமையில பார்த்தோம்னா ஆழ்வார்க்கு சோகமே தானே, எம்பெருமானை பிரிஞ்சு சோகத்தில் தானே இருக்க, அதனால சோகம் பக்தி எல்லாம் இருக்கும் இல்லையா, சோகம் பக்தி பிரீதி எல்லாம் இருக்கு. அதனால அந்த நயத்தினாலே இதெல்லாம் தோற்றங்கள், இதெல்லாம் வெளியில் தோன்றினை உள்ளே இருக்கிறது வெளியில் இதனால் தோன்றாமல் இருந்து இப்போ தோற்றங்களாக வந்த திருவாயுமொழி. தோற்றங்களாயிரத்துள் இந்த பக்தி, தோற்றங்களாயிரத்துள் இவையும் ஒரு பத்தும் வல்லார், இந்த ஒரு பத்து பாட்டும் வல்லவர்கள் இப்பத்து வல்லார்கள், இவையும் ஒரு பத்தும் சொல்றார்கள், ஒரு பத்துன்னா ஒப்பற்ற ஒரு பத்து பாசனங்கள் அப்படின்னு அர்த்தம். இவையும் ஒரு பத்தும் அப்படின்னா இப்படியும் கூட ஒரு பத்தும் உண்டா லோகத்துல அப்படின்னு ஆச்சரியப்படும் போது இருக்கக்கூடிய ஒரு பத்து பாசனங்கள், பாசனங்களை தான் பல பேர் அள்ளி செய்யலாம், ஆனால் இப்படியும் கூட ஒரு பாட்டு உண்டா என்று கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய இந்த பத்து பாட்டை யார் வல்லவர்களாக இருக்கிறாரோ, அது மாற்றம் இல்லாமல் மாற்றங்கள் ஆய்ந்து கொண்டு அப்படின்னு, அதாவது ஆழ்வாருடைய சப்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த சப்தங்களை ஆய்ந்து கொண்டு என்ன எப்படி இருக்கு, எத்தனை ஆச்சரியமான சப்தங்கள் அப்படி அப்படி ஆய்ந்து கொண்டு அருள் செய்ததான தோற்றங்கள் அப்படின்னு வச்சுக்கணும். எம்பெருமானுக்கு ஏற்றதாக இருக்கும்படி ஆராய்ந்து பார்த்து அருள் செய்தது போல இருக்கான். இதெல்லாம் எம்பெருமானுக்கு தகுதியாயிருக்கும்படி புத்தா நிரூபித்துக் கொண்டு அருளி செய்ததான ஸ்தோத்திரங்கள் பகவதனுபோதனித நிர்வதிக பிரீதியானே ஸ்வயமேவ ஆவிர்பூதங்களான சகசத்துள்ளே இவையும் ஒரு பத்தும்
இப்படியும் ஒரு பத்து உண்டோ அப்படின்னு ஆச்சரியமா சாஸ்திரம் இதெல்லாம் சாதிக்கிறார். அப்போ கோமல மதுரங்களான சப்தங்களை மாற்றங்கள் அப்படின்னா நன்னா ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்படி ஒரு மாற்றங்கள் உண்டா, இப்படி ஒரு விஷயங்கள் உண்டா, எத்தனை மிருதுவாக இருக்கு, எத்தனை மதுரமாக இருக்கு, அதிமதுரமாய் மிருதுவாக இருந்த சொற்களானே அப்படின்னு இதையெல்லாம் ஆய்ந்து கொண்டு எம்பெருமானுக்கு ஏற்றபடியாக இருப்பதையெல்லாம் நாம் பார்த்து பார்த்து ஆய்ந்து கொண்டு ஆழ்வார் திருவாயியாக திருவாய் மொழியாக அவள் செய்த பாத்திரங்கள் இதெல்லாம். அதனால இதை யார் வல்லார், யார் அபியாசம் செய்கிறார்களோ, ஊற்றின் கண் முன்மணல் போல் உருகா நிற்ப நீராயே. ஊற்றுல இருக்கக்கூடிய மண்ணு பார்த்தானா அதுவும் நீர் மாதிரி உருகுவோம். ஊறு ஊற்று ஊறுகிற இடத்துல கிணற்றுலாம் கிராமத்துல பார்த்தா தெரியும், கிணத்துலாம் வந்து ஊற்று வரும், அது வந்து உருகி கொட்டும். அது ஒரு பக்கம் அப்படி பார்த்தானா அது பக்கத்துல மண்ணு தானே, மண்ணிலேருந்து அப்படி உருகும் கொட்டும். அது பக்கத்துல இருக்க மண் இருக்கும் இல்லையோ, அந்த ஊற்றுனுடைய வேகத்துல அது என்ன ஆகும் கேட்டா, அதுவும் அந்த ஊற்று ஜலத்தோடு கூட கலந்து மண்ணும் கலந்து அது கொட்டிக்கிற மாதிரி மண்ணும் பிரவகிச்சு கலந்து அதுவும் கொட்டுற மாதிரி இருக்கும். ஆக ஊற்றின் கண் நுண்மணல் அப்படிங்கிற, நுண்மணல்னா ரொம்ப பொடியா இருக்கக்கூடிய மணலானது, ஊற்றிலே இருக்கக்கூடிய பொடியா இருக்கிற மணலாத அதுவும் கிட்டத்தட்ட ஊற்றோடவே கலந்து கலந்து அதுவும் பிரவகித்து போகும் இல்லையா. அந்த மாதிரி இவர்களும் உருகா நிற்பர் நீராயே, மண் எப்படி நீராகவே மாறி அப்படி அங்கே உருகி நிற்கிறதோ அந்த மாதிரி இவர்களும் உருகி நிற்பார்கள். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்திலே இவர்களும் கலந்து அந்த மாதிரி உருகி இருப்பார்கள். இப்படியாக இந்த திருவாய்மொழி அனுபவமே, அதுவும் முதல்ல அருளிச்செய்த முதல் பாகம் சொல்லியோ, பொன்னுலகம் ஆளியிறோ கோணி முழு ஆளியிறோ அப்படின்னு, அதுவே ஆத்மான சொல்ல முடியும். எங்களுக்கு இந்த காரியத்தை, எனக்கு இந்த காரியத்தை செய்துவிட்டு பட்சிகளே நீங்கள் உலகத்தை எல்லாம் ஆண்டு கொண்டிருங்கள்னு ஒரு நாயகி சொல்றாருனா அவருக்கு எம்பெருமான் கிட்ட எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதனால இந்த திருவாய்மொழி அனுபவமே இதுக்கு வந்து இந்த உத்தமமான பலனாக இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். உருகா நிற்பர் ஊற்றின்கள் முன்மகள் போல், ஊற்று புறப்படுகிற இடத்தில் இருக்கிற அதிசூக்மமான சிகரங்கள் போல் ஏம அவுக்கத்தியம்பிருந்து திரவமாய் உருகுவர் அப்படின்னு சாதிக்கிறார். எல்லாம் அழகா சாதிக்கிறார். ஆழ்வார்க்கு சென்ற வியசனத்தை அனுசந்தித்தார் அப்படின்னு, ஆழ்வார்களுக்கு ஆழ்வார்க்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை, மனோக்கஷ்டத்தை இப்ப புரிஞ்சு யார் சொல்றாலும் அவர்கள் ஆத்மதாரண க்ஷமரன்றியே ஊற்றின் கண் உண்மணல் போல் நீராய் உருகா நிற்பர் என்கிறாள் அப்படின்னு அவ தன்னைத்தானே தரித்துக்க முடியாமல் இருப்பார்கள் அப்படின்னு. பகவத் பிரேமத்தாலே வந்து சரீர வைசல்யத்தில் காட்டில் புருஷார்த்தம் இல்லை. சாஸ்திரத்து அழகா சொல்ற என்ன கடைசியில் இப்படி முடிச்சுட்டாரு அப்படின்னா, எம்பெருமானோட சேர்ந்தார் அப்படின்னு தானே முடியணும். அப்படின்னா இல்லாமல் இப்படி முடிச்சுட்டாரு அப்படின்னா, அதான் எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கும்போது பகவத் பிரேமத்தினாலே அந்த பிரேமங்கிறது மனசுல அதிகமாக அப்படின்னாலே அப்படி உடம்பெல்லாம் உருகி நிற்கிறது அப்படின்னா அதுவும் ஒரு புருஷார்த்தம் தான் அப்படிங்கிற. ஏன்னா பிரேமம் தானே நமக்கு பரம லட்சியம் அப்படிங்கிறது, அந்த பிரேமங்கிறது இப்ப இன்னும் அதிகமாகத்தானே இருக்கு. அதனால அதுவும் ஒரு புருஷார்த்தம், அதுவும் தேவைதான் என்பதாக சொல்ற. உருகா நிற்பர் என்கிற இடத்தில் வர்த்தமான தேசத்தாலே பிரேமத்தினுடைய அவிச்சேதம் சொல்லப்படுகிறது. உருகா நிற்பர் அப்படின்னா நின்று கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு போட்டிருந்தார் கடைசியில. அதாவது இந்த பிரேமம் குறைவில்லாமல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறப்போ உருகி விடுவர் அப்படின்லாம் சொல்லாமல் உருகா நிற்பர் உருகி கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியனாலே இந்த அர்த்தம் கிடைக்கிறது. இப்படியாக பல ஸ்திதி சாதித்தார். லோக சிரஸ்திருத்வ சக்தியாயுதகதையா விஷ்ணு சாரத்யோகாத் கருட ரசதையா சுவாஸ்திரிதே பக்ஷபாதாத் காந்தியா சாம்ராஜ்ய யோகாத் அவதரணத சாஸ்பஷ்டபாரம்யதஸ்ய தன்னுடைய பக்தர்களை உருக வைக்கக்கூடிய எம்பெருமான், தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னுடைய விபூதியை மொத்தத்தையும் எழுதி கொடுக்கக்கூடிய எம்பெருமான், அவர்கள் அனுபவிக்கும்படியாக அவற்றை வைக்கக்கூடியவன் எம்பெருமான், அவர்கள் அனுபவத்துக்காக தன் வீடுகளை நடத்தக்கூடிய எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார் ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே. இங்க வந்து இப்போ நம்ம கடைசியா பார்த்த 10வது பாசுரம், அந்த பாசுரத்தினுடைய தாற்பயமா இங்க பதம் எதையும் சாமி தேசிகன் சாதிக்கவில்லை. இங்க பதம் இல்லை. 9 பாசுரத்தோட அந்த முடிகிறது என்ன நேற்று பார்த்தோம். அவதரண தசா ஸ்பஷ்ட பாரம்ய தச அப்படின்னு பார்த்தோம். 10வது சொல்லலையே விட்டுட்டாரே மறந்துட்டாரா அப்படின்னு கேட்டா சாட்சாத்தம் எதற்காக சொல்றார், மறக்கலாம் இல்லை பாரம்ய தச அப்படின்னு கடைசியில் ஒரு சக்காரம் ஒண்ணு சாதிச்சிருக்கார். இந்த கடைசியில சக்காரம் சாதிச்சா இன்னும் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு அர்த்தம்.
சகாரத்தானே என் திருமார்களுக்கு என்று மேலில் பாட்டில் சொல்லுகிற ஸ்ரீயப்பதித்துவம் சமுச்சிதமாகிறது அப்படிங்கிற பாரம்பரியம் சகாரம் சொன்னபடினாலே இது சொல்லாத ஒரு விஷயத்தை இன்னும் சேர்த்துக்கணும் அப்படின்னு இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அதனால் பத்தாவது பாட்டிலே சொன்னது இருக்கு அங்கே என் திருமார்வருக்கு அப்படின்னு என்னுடைய லக்ஷ்மி பிராட்டியார் அதாவது எனக்கு தாயாராக இருக்கக்கூடிய லக்ஷ்மி பிராட்டியாரை திருமார்பிலே கொண்ட எம்பெருமான சேப்பதித்தத்தை அதுவும் நமக்கு தாயாராக இருக்கக்கூடிய சீயனுடைய பத்தித்தத்தை ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா அதை நாம இந்த சக்காரத்தினாலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு சுவாமி தேசிகன் அதை காண்பிக்கும்படியாக ஒரு சக்காரத்தை அழைத்து இருக்கிறார். இப்படிகளாலே எம்பெருமானை பற்றிய கடக ஜனங்கள் இட்ட விளக்காம்படியான விபூதி துவயத்தை உடையனாய் சொன்ன ஆணியரோ என்கிற விகடத்தில் ஆழ்வார் பிரதிபாதித்தருளினார் அப்படின்னு இதனுடைய தாத்பரியம் இல்லாம கூட உபாதத்தே சத்தாஸ்திதி நியமனாத்தே சிதி சிதி சமுத்திச ஸ்ரீமான் இது வததி சாபோபனிஷதின்னு சொல்வதோ அந்த இடத்துல எம்பெருமானுக்கு சேஷங்கள் என்று சொன்னார். ஆனால் இது மொத்தமுமே வரத சகலமேற்றது சம்ஸ்கிருதார்த்தம் சகர்ச்ச அப்படின்னு அவர் செய்யல சகலமேற்றது இது எல்லாமே நீ செய்கிற ஒவ்வொரு காரியமே ஆசிரியர்களுக்காக உன்னுடைய பெருமையினையும் ஆசிரியர்களுக்காக உன்னுடைய நீரையும் ஆசிரியர்களுக்காக உன்னுடைய விபூதிகளும் ஆசிரியர்களுக்காக எல்லாமே பக்தர்களுக்காக பக்தர்கள் அனுபவிப்பதற்காக அப்படின்னு தான் எம்பெருமான் இத்தனையும் பண்றான். இடம் ஒரு இடத்துல சங்கல்பத்தினாலும் மொத்தத்தையும் பண்ணிட்டு பேசாம உட்காந்துக்கலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். சங்கல்பத்தினாலே எம்பெருமானுக்கு என்ன நடக்கும் சங்கல்பத்தினாலேயே அப்படியே பண்ணிட்டு எல்லாம் பேசாம இருக்கலாம் இல்லையோ. ஆனால் அப்படி இல்லை பக்தர்கள் அனுபவிக்கட்டும்னு எம்பெருமான் நினைக்கிறானா. அதனால கிருஷ்ணாவதார ராமாவதார லீலைகள்னா இத்தனை லீலைகள் இருப்பதெல்லாம் நாம இன்னைக்கு கதை பேசுவதற்காக எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரத்தை அனுபவிப்பதற்காக அந்த ரீதியிலே உபய விபூதி நாயகனாக எம்பெருமான் இருப்பது கூட நம்முடைய அனுபவத்துக்காக அப்படின்னு சாதிக்கிறாருங்க. அந்த ரீதியிலே இங்கே ஆழ்வார் அருள் செய்கிறார். அடுத்தது ஒன்பதாம் திருவாய்மொழி. நீராய் நீல நீராய் நிறனாய் தீயாய் பாலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் பூராராழி வெஞ்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே என்பதாக மறுபடியும் ஆழ்வார் வந்து அரற்றுகிறார். நாயிகா பாவத்தில் இல்லை சாமான பாவத்திலே எம்பெருமானை கூப்பிடுகிறார் அழைக்கிறார் அப்படிங்கிறதை நாம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் தேசிகன் திருவடிகளே சரணம்.